லிபர்ட்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். காஸ்ட் சர்வே விஷயத்தில் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்னும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தடை விதிக்க முடியாதுன்னும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், உங்களுடைய பார்வையினதில்? இந்தியா முழுக்க சமூக நீதி பற்றி, இடஒதுக்கீடு பற்றி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக பீகார் அரசாங்கம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த காஸ்ட் சர்வே ஆய்வு, அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக வந்து வெறும் உயர் ஜாதி இந்துக்களுக்காக மட்டுமே ஒரு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்துச்சு. இவ்வளவு நாள் நம்ம எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம், 50% இடஒதுக்கீட்டை வந்து அதுக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் வந்து வெறும் 50% இடஒதுக்கீட்டை மட்டுமே வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வந்து கொடுத்து வந்திருந்தார்கள். பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்களுக்கு வந்து வெறும் 50% இடஒதுக்கீடு மட்டும்தான் இருந்து வந்தது. அதையும் தாண்டி ஒரு 10% எக்ஸ்ட்ரா அந்த இதை வந்து பிரீச் பண்ணி 10% எக்ஸ்ட்ரா வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்கு மட்டுமே அந்த ஒரு இடஒதுக்கீட்டை வந்து பாஜக கொண்டு வந்தது. ஸோ இதை வந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இதை வந்து ஆதரித்தது, அப்போ வந்து ஆதரிச்சது. பட் இப்போது என்ன அப்படின்னா, இந்த பீகாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த கணக்கு ஆய்வு காஸ்ட் சர்வேக்கு பிறகு எல்லோரிடமுமே வந்து என்ன அப்படின்னா, விகிதாச்சாரப்படி ஏன் வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது? இப்போ பீகாரில் வந்து 15% உயர் ஜாதி இந்துக்கள் இருப்பதாக சர்வே வந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15% இருக்காது, அதை விட குறைச்சி தான் இருக்கும் உயர் ஜாதி இந்துக்களுடைய கணக்கு. அவர்களுக்கு 10% இடஒதுக்கீடா அப்படின்ற கேள்வி எல்லார் மனதிலுமே எழுந்து கொண்டிருக்கிறது. பாஜக எப்படி மற்ற இந்துக்களை, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை, பட்டியலின இந்துக்களை, பழங்குடியின இந்துக்களை எப்படி வஞ்சித்து கொண்டு வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டது. இப்போ உச்சநீதிமன்றத்தில் காஸ்ட் சர்வேக்கு எதிராக அவங்க தொடுக்கக்கூடிய வாதம் அப்படின்றது ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்குது, அதாவது அக்யூரேட் கால்குலேஷனாக இருக்காது. இதை வந்து ஏன் நம்ம வெளியிடணும் அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது. இல்லை, இப்போது நல்ல கேள்வி, நல்ல வாதம் சொன்ன. காஸ்ட் சென்சஸ் வந்து மோர் அக்யூரேட், காஸ்ட் சர்வே வந்து அந்த அளவுக்கு அக்யூரசி இருக்காது. அப்போது காஸ்ட் சென்சஸ் எடுங்க. 1931 வெள்ளைக்காரன் எடுத்தது தான் காஸ்ட் சென்சஸ். இப்போ நீங்கள் தான் வந்து எல்லாருக்குமே சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லாருக்குமான அரசாங்கம்னு சொல்கிறீங்களே, ஏன் எடுக்க மாட்டீங்க? எது உங்களை தடுக்கிறது? அந்த உயர் ஜாதி இந்துக்களின் மீது இருக்கக்கூடிய பாசம்தானே பாஜகவை வந்து இப்படி அந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்காமல் தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஸோ இதை கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறாங்க, ஜாதியின் பெயரால் இந்தியாவை பிரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பிரதமர் நீட்டி முழக்கி கொண்டிருக்கிறார். ஐயா, மதத்தின் பெயரால கலவரத்தை தூண்டி, மதத்தின் பெயரால மனிதனை ஒருவன் மனிதன் வெறுக்க செய்யக்கூடிய ஒரு மோசமான மட்டமான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக இப்படி வந்து எல்லாரையுமே வந்து வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட பட்டியலின இந்துக்களை மேலே கொண்டு வருவதற்கான இந்த இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதை விடுத்துவிட்டு இப்படி பேசிக்கு, நாங்கள் இந்துக்களின் காவலர்கள், நாங்கள் தான் இந்துக்களுக்கு இதை செய்கிறோம், திமுக இந்துக்களுக்கு எதிரின்னு சொல்லி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவே ஏன் இந்தியா முழுக்க 69% இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதை எது தடுக்கிறது? ஏன் கொண்டு வர மாட்டீங்க? நீங்க தானே இந்துக்களின் காவலர்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. இந்துக்களுக்கு நாங்கள் தான் எல்லாம், பாஜக தான் இந்துக்களின், நாங்கள் தான் முன்னேற்றி கொண்டிருக்கிறோம்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டால இன்னைக்கு இன்க்ளூசிவ் குரோத் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல இந்தியா முழுக்க அனைவரும் வாழ்க்கையிலே மேம்பெற ஏன் 69% இடஒதுக்கீட்டை பாஜக கொண்டு வரவில்லை? இன்க்ளூசிவ் குரோத் சொல்றீங்க இல்லையா, இப்ப பீகார் காஸ்ட் சர்வேக்கு பிறகு சமூக வலைதளங்கள்ல 85:15 அப்படின்னு கொண்டு போறாங்கல்ல, முற்பட்ட வகுப்பினர் தவிர்த்து 85 வந்து பேர் இருக்காங்க, நம்ம 85% பேர் இருக்காங்க அப்படின்ற பொழுது முற்பட்ட வகுப்பினருக்கு எதிராக அரசியல் செய்யறாங்க எதிர்கட்சிகள் தானே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இல்ல, அந்த அரசியலை ஏற்படுத்தி கொடுத்தது எது? அதுக்கு தான் உங்களுக்கு வந்து நான் அந்த உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீடை பத்தி பேசினேன். தேவையாது. 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழையா? வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வருமானம் வாங்குகிறவன் ஏழையா? எதற்காக 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பை கொண்டு வருகிறார்கள்? யாரும் விட்டு போயிடக்கூடாது. அந்த உயர் ஜாதி இந்துக்களில் வந்து யாரும் வந்து அந்த இடஒதுக்கீட்டால் பலன் பெறாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக 8 லட்சம் ரூபாய் என்கிறார்கள். நம்ம இதில் வந்து பிபிஎல் பிலோ பவர்ட்டி லைன்,
ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன வரம்பு வச்சுருக்கோம், 2 லட்சரூபா வச்சுருக்கோம். அப்போ நீ அந்த 2 லட்சரூபாய் தானே அதுக்கு வச்சுருக்கணும், அதை செய்யலைல்ல. அப்போ என்னுடைய நோக்கம் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய என்டையர் பாப்புலேஷன், ஆல்மோஸ்ட் என்டையர் பாப்புலேஷன் இந்த 8 லட்சரூபாய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய வரம்பில் வந்துடும். அப்போ எல்லாருக்குமான இடஒதுக்கீடு தானே அது? எல்லா உயர் ஜாதி இந்துக்களுக்கும் தானே அது வந்து பொருந்துகிறது? இப்போ இந்த 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 வேற்றுமையை ஆரம்பித்து வைத்தது யார்? பாஜக. பாஜக வந்து எல்லாருக்குமான கட்சியாக இருக்கிறதா? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. என்ன பாதகத்தை யார் கண்டார்கள்? யாருக்கு என்ன பாதகம் ஏற்பட்டு விட்டது? எல்லாருமே தானே வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஸோ இந்த மாடலை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கன்னு கேட்டதுதான் பாஜகவிற்கு பிரதமருக்கு எட்டிக்காயாக கசக்கிறது. ஏன்னா குஜராத் மாடல் குஜராத் மாடல்னாங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல்னு அதை கான்ட்ராஸ்ட் பண்ண உடனே இவர்களுக்கு பற்றி எரிகிறது. திராவிட மாடல் எப்படி எல்லாவற்றிலுமே உயர்ந்திருக்கிறது அப்படின்றத காமிக்கும் பொழுது குஜராத் மாடல் எங்கேயோ கீழே போயிடுச்சு. அதனால் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் அற்புதமாக சொல்லியிருக்கார். எங்கே போனாலும் திமுகவை பற்றி பேசுகிறாரு. மகாராஷ்டிராவில் போனால் திமுக, மத்திய பிரதேசில் திமுகவை பற்றி பேசுகிறாரு, தெலுங்கானாவில் திமுகவை பற்றி பேசுகிறாரு, ராஜஸ்தானில் திமுகவை பற்றி பேசுகிறாரு. எங்கே போனாலும் திமுகவை பற்றி நினைப்பாகவே இருக்கிறது. ஏன் என்றால் பாஜகவுடைய அந்த இந்துத்துவ சித்தாந்த சனாதன சித்தாந்தத்திற்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்கு எதிரான சித்தாந்தம், சமூக நீதி சித்தாந்தம், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த சித்தாந்தத்தை தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ இல்லை 2 வருடங்களுக்கு முன்னால் சமூக நீதிக்கான கூட்டமைப்பு ஏற்படுத்தி இந்தியா முழுக்க இந்த விதையை தூவியது யார் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இந்து ஆலயங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அதன் மூலமாக முறைகேடுகள் நடக்குது, இந்து ஆலயங்கள்ல இருந்து தமிழக அரசாங்கம் வெளியேற வேண்டும் தான் மோடி வலியுறுத்துறாரு. எப்படி வந்து அதுதான் சொல்றேன், அவருக்கு அந்த எழுதி கொடுத்தவர்கள், இந்த பேச்சை எழுதி கொடுத்தவர்கள் தப்பும் தவறுமான தகவலை வந்து எழுதி கொடுத்துருக்காரு. பாவம் பிரதமர் வந்து அவரு ரீசர்ச் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பேச முடியாது, எக்ஸ்பெக்ட் பண்றது தப்பு, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க இப்படியா வந்து தப்பும் தவறுமா எழுதி கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் வந்து HRNC டிபார்ட்மெண்ட், இந்து அறநிலையத்துறை கோயில்கள் வந்து பராமரித்து கொண்டிருக்கிறதுனா என்ன காரணம்? மன்னர்கள். இந்த கோயில்கள் எல்லாம் மன்னர் காலத்தில் கட்டிய கோயில்கள், கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் மன்னர். எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம்? மக்களிடமிருந்து பெறப்பட்ட பொதுமக்களுடைய பணம் மன்னர்களால் கோயிலாக மாற்றப்பட்டது, பொதுமக்களுடைய உபயோகத்திற்காக குளங்கள் வெட்டப்பட்டது, அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வந்து கோயிலுக்காக எழுதி வைக்கப்பட்டது. இதெல்லாம் யாருடைய சொத்து? மக்களுடைய சொத்து. ஸோ சுதந்திரம் வாங்கிய பிறகு அந்த மக்களுடைய சொத்து அப்படியே அரசுக்கு வந்துச்சு. அதைத்தான் இந்து அறநிலையத்துறை வந்து பண்ணிகிட்ருக்கு. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இப்போ இந்த 2021 தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனேயே 1000 கோயிலில் குடமுழுக்குகள் நடத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை கோயில்களுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தப்பட்டது தலைவர் கலைஞர் தலைமையில்? இப்படி தொடர்ந்து திமுக தலைமையில் கோயில்கள் சிறப்பாக புனரமைக்கப்பட்டன, சிறப்பான முறையிலே பராமரிக்கப்படுகிறது. இப்போது கோயில் இருக்குது, கோயிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தை வச்சு ஸ்கூல் கட்டுறோம் ஐயா, கடவுள் வேண்டாம் என்று சொல்வாரா? பள்ளிக்கூடம் கட்டி குழந்தைகள் வந்து பைலட்டும் அப்படின்னா கடவுள் வேண்டாம் என்று சொல்வாரா? இது வந்து அந்த உயரிய நோக்கத்தை, கோயில்கள் எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த உயரிய நோக்கை வலுப்படுத்துவது போலத்தான் இந்து அறநிலையத்துறை செயல்பட்டு கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிதம்பரம் கோயிலில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறீங்க. அங்கு கிடைக்கக்கூடிய வருமானம்லாம் யாருக்கு போகுது? பொதுமக்களுக்கு போகிறதா? பொதுமக்களுக்கு பயன்பெறத்தக்க வகையில் இருக்கிறதா? இல்லையே. அதே போல் தமிழ்நாட்டில் எத்தனையோ மடங்கள் இருக்கிறது, எத்தனையோ ஆதீனங்கள் இருக்கிறது. அந்த ஆதீனங்கள் அந்த மடங்கள் எல்லாம் அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் தனியார், தனியார் வந்து அவங்க சொந்தமாக அவர்களுடைய பணத்தை போட்டு பண்ணது. சொந்தமாக பணத்தை போட்டு பண்ணால் அதில் அரசு தலையிடாது. ஆனால் மன்னர் காலத்திலிருந்து வரக்கூடிய அந்த கோயில்கள், மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும். இது கூட தெரியாமல் பாவம் பிரதமர் ஊர் ஊராக போய் தமிழ்நாட்டில் இது மாதிரி இருக்கின்றாரு. பாவம் அவருக்கு வந்து மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு கூட யாரும் சொல்லலை போல இருக்கு. மகாராஷ்டிராவில் ஒரு கோயில் சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு வழக்கு போடுறார். அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க? மகாராஷ்டிரா அரசு, மகாராஷ்டிராவில் யார் இருக்கா?
பாஜக இருக்கு. ஆகஸ்ட் 2023 இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அங்கு இருக்கக்கூடிய பூசாரிகள் சம்பாதிப்பதற்காக கோயில் இல்லை என்று பாஜக அரசு, அங்கு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா பாஜக அரசு அபிடவிட் தாக்கல் செய்திருக்கிறது. பிரதமருக்கு யாரும் இதை சொல்லவில்லையா? மகாராஷ்டிராவில் இருக்க அந்த கோயிலை அரசு கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்து அந்த பூசாரிகளுக்கே கொடுங்கள் என்று ஏன் பிரதமர் பேச மாட்டேன் என்கிறார்? இப்போ இந்த காஸ்ட்பேஸ் சர்வே பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் வந்து அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய விஷயங்களை தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ விசிகாவோ இல்லை வன்னியர் சங்கமோ பாமகவோ தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றது கேஸ் சர்வே வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றதான். இப்போ கேஸ் சர்வே வந்து தமிழக அரசாங்கம் எடுக்கணுன்ற வலியுறுத்தல் இருக்குல்ல, அது எப்போ எடுக்க போறாங்க, அதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, காஸ்ட் தமிழ்நாட்டுடைய முதல்வர் திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, காஸ்ட் சென்சஸை ஒன்றிய அரசு எடுத்தாக வேண்டும். சென்சஸ் தான் அக்யூரேட், சென்சஸ் தான் நமக்கு வந்து அதை சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது. காஸ்ட் சர்வே தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களுக்கு அது முக்கியத்துவம் என்றால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே நமக்கு வந்து 69% இடஒதுக்கீடு அமுலிலே இருக்கிறது. இந்த அளவுக்கான இடஒதுக்கீடு மற்ற இடங்களில் இல்லை. அதனால் மற்ற இடங்களில் அந்த சர்வே தேவையாக இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த 69% நம்ம வந்து இப்போ வந்து இந்த இடஒதுக்கீட்டால் அதன் பலனை பெற்றுவிட்டோமா என்றால் முழுவதுமாக இன்னும் பரவாயில்லை. இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் ஆகலாம், 100 ஆண்டுகள் ஆகலாம், இல்லை அதற்கு மேலே கூட ஆகலாம். ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடு நம்மை வந்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான ஒரு அந்த சர்வே ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய தரவுகளை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்களுக்காக தனியான இடஒதுக்கீடும் இருக்குது. எம்பிசி பட்டியலில் சேர்த்து அந்த 50% அவர்களுக்கு 20% ஜாஸ்தியாக எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தெம் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி இவர்கள் எல்லாருடைய ஆஸ்பிரேஷன்ஸ், அவர்களுடைய தேவைகளை வந்து ஏற்கனவே ஓரளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் பூர்த்தி செய்திருக்கிறோம். அதனால் நம்ம வந்து காஸ்ட் சென்சஸ்க்கு வெயிட் பண்ணுறது சென்சிபிள். அந்த ஒரு கட்டத்தில் தான், அதனால தான் வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர் காஸ்ட் சென்சஸ் வேண்டும், காஸ்ட் சென்சஸை வந்து ஒன்றிய அரசு எடுக்க வேண்டும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். ஏன்னா ஒன்றிய மற்ற மாநில அரசாங்கங்கள் செய்வதுனா அது வந்து காஸ்ட் சர்வேயாக தான் இருக்கும். இதுதான் இதற்கு இரண்டுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம். இறுதியாக இந்த இப்போ மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிற பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்கிறாரு. அப்போது இந்த காஸ்ட்பேஸ் சர்வே சென்சஸ் அப்படின்றது தேர்தல் பிரச்சாரமாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே எதிர்கட்சிகள் கொண்டு போக போகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இப்போது திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு சரியான, மிக சரியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார். அவர் வந்து காஸ்ட் சென்சஸை பற்றி பேசுகிறாரு. அதை விட முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஓபிசி எத்தனை பேர் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் செக்ரட்டரிஸ், 90 பேர் இருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஓபிசிஸ்ன்னு கேட்குறாரு. 3 பேர். 75 வருடங்கள் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி, இடஒதுக்கீடு அமுலில் இருக்கிறது, அப்போ கூட நம்மளால் வந்து அந்த ஒரு சமநிலையை எட்ட முடியலையே, அதற்கு வந்து அந்த ரிசர்வேஷன் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், 50% அதை உயர்த்த வேண்டும் என்ற குரல் ராகுல் காந்தியிடமிருந்து ஒலித்திருக்கிறது, அதை வரவேற்கிறோம். அது எப்போ வந்து செய்ய முடியும் நம்மளால்? இப்போ உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், எந்த நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, ஒரு ரிசர்வேஷனை வந்து மாற்றி அமைக்க வேண்டும், அதில் வந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல அவர்கள் சொல்வது என்னென்னா, எம்பிரிக்கல் டேட்டா கொடுங்க அப்படின்றாங்க. எம்பிரிக்கல் டேட்டானா சரியான துல்லியமான தரவுகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. துல்லியமான தரவுகளை எப்படி பெற முடியும்? காஸ்ட் சென்சஸ் எடுத்தால் தான் பெற முடியும். அதனால தான் ஒன்றிய அரசை, பாஜகவை காஸ்ட் சென்சஸ் எடுங்கன்னு சொல்லி வலியுறுத்துகிறோம். ஆனால் பாஜக அவருக்கு என்ன கவலைனா, பாஜக ஏற்கனவே சொன்னேன், அது வந்து உயர் ஜாதி இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி, வெறும் உயர் ஜாதி இந்துக்களின் நலனை மட்டுமே பேணி பாதுகாக்கக்கூடிய கட்சி. அவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, எங்கே இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்தோம் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பீகாரில் என்ன சுச்சுவேஷனோ அதுதான் இந்தியா முழுக்க இருக்க போகிறது. கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்சஸ் வரலாம், அவ்வளோதான். இந்த காஸ்ட் சர்வே மைனர் டிஃப்ரென்சஸ் வரலாம். அப்படி வந்தால் அந்த 10% இடஒதுக்கீடு, உயர் ஜாதி இந்துக்களுக்கான அந்த 10% இடஒதுக்கீட்டில் பிரச்சனை வரும். மற்ற அந்த 50% இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டி வரும், அதை குறைக்க வேண்டி வரும், உயர் ஜாதி இந்துக்களுக்கான இடஒதுக்கீட்டை குறைக்க வேண்டி வரும் என்ற அந்த பயத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கும், பட்டியலின இந்துக்களுக்கும், பழங்குடியின இந்துக்களுக்கும் துரோகத்தை செய்து வருகிறது பாஜக. இல்லை, இது அவங்களுக்கு தெரியாது, பாஜகவுக்கு தெரியாது. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கல அப்படின்னா அது அவங்களுக்கு பின்னடைவாக மாறும்ன்றது பிஜேபிக்கு தெரியும் தானே?
அது நீங்கள் வந்து அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேளுங்க, இந்த கேள்வியை கேளுங்க, தெரியுமே ஏன் பண்ண மாட்டீங்க அப்படின்றத கேளுங்க. அதுதான் என்னென்னா, உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி என்ன சொல்லி வச்சுருந்தாங்க, 50% கொடுத்துருக்கோமே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்றது போல தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு வந்தவுடனே அது எல்லாருடைய கண்ணையும் திறந்திருக்கிறது, எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். காஸ்ட் சர்வே எடுத்த உடனே அது இன்னும் வீரியமாக போகிறது. 15% இருக்கக்கூடிய உங்களுக்கு 10% இடஒதுக்கீடா அப்படின்ற அந்த கேள்வி வரும்பொழுது தான் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இப்பொழுது தான் இந்தியா முழுக்க மக்களிடையே ஒரு தெளிவு பிறந்திருக்கிறது. அதனால் பாஜக, இதுவரைக்கும் பாஜக கட்டிய சப்பை கட்டுகள் எல்லாமே வந்து போயிடுச்சு, மக்களை வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி இது பண்ண வச்சிட்டாங்க. ஆனால் இப்போது இந்த விஷயத்தில் பாஜக தப்பு வந்து சிரமம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.